பிஹெச்எஸ் ஜீரியாட்ரிக் அண்ட் டயபெட்டிக் சென்டர் முதியோர் மற்றும் நீரிழிவு நல மையம் நலம் நாடுவர் பிஎல்இ மணிவாசகம் மூச்சத்தை பற்றி பேச வருகிறார். மோற்றம் என்றால் மரணம் என்று நினைக்கிறார்கள். அது மிகவும் தவறு. ஏனென்றால் மோட்சமடைந்தவர்களை திருவள்ளுவர் நீத்தார் பெருமையில் சேர்க்கவில்லை. நீத்தார் என்றால் மரணமடைந்தவர் என்று சொல்லுவார்கள். நீத்தார் பெருமையில் திருவள்ளுவர் அவர்களை சேர்க்கவில்லை. அருணகிரிநாதர் தன்னுடைய திருவமைப்பில் மோட்சம் என்பது பற்றி 4 வரியில் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது உடலும் உயிரும் பிரியாதிருக்க வேண்டும். உடலும் உயிரும் பிரியாத நிலையில் நாம் உணர்வதே மோட்சம் என்று அந்த அருணகிரிநாதர் தெரிவிக்கிறார். உடலும் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உடலும் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என ஒழுகும் அவர் சிவையோ சாதனையில் மனுபவனம் என்றால் வேதங்கள் கூறியது. மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகுமவர் சரிவு பரவசம் அழிய சிறிது பரவசம் அழிய விழி செருகி உணர்வு விழிகோடு. உணர்வு விழிகோடு என்றால் தன்னை நினைத்து பார்த்து அறிவு செயல் கொண்டு உணர்வு விழிகோடு தமதோடு நாடுவதும் உரை அவிழ உளம் அவிழ உணர்வு அவிழ உயிர் அவிழ. அதாவது என்றால் நாம் பேசாமல் இருந்து நம்மை நாமே சிந்திக்கும்போது நம்மளுடைய கெட்ட செயல்களான ஆணவங்கள் நீங்கி உணர்வுபவர். அந்த நீங்கிய உணரும்போது அந்த உணர்வு தான் அனுபவ ஞானம் என்று பொருள். உரையவிழ அதாவது சொல்லற்று உளமவிழ உயிரவிழ என்றால் உளம் என்றால் இந்த மனம் நினைக்கின்ற தீய செயல்களை நீக்கி, உயிர் அவிழ என்றால் உயிரில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கி உயிரவிழ உணரும் அவர். அந்த அனுபவ ஞானத்தை உணர்பவர்கள் பெறுவதுதான் மோட்சமே ஒழிய இறப்பது மோட்சம் அல்ல. இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் விநாயகர் துதியிலே சொல்லுகிறார். நாம் பிறவி நீங்க வேண்டும் என்று கேட்கக்கூடாது, பிறவியினுடைய குற்றம்தான் நீங்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மண்ணுலகத்தில் பிறவி மாச அற, மண்ணுலகத்தில் பிறவி அற என்று அவர் சொல்லவில்லை. மண்ணுலகத்தில் பிறவியினுடைய குற்றம் நீங்க எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறார். ஆகவே நம்மளுடைய தேவையில்லாத சொல்லும் செயலும் நீங்கி அனுபவ ஞானம் ஆகிய உள்ளபடியை நாம் நுகர்வோமேயானால் அதுதான் மோட்சமே ஒழிய நாம் வந்து இறந்து போவது மோட்சம் அல்ல. ஏனென்றால் வள்ளுவர் நீத்தார் பெருமையிலே இவர்களை சேர்க்கவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அருணகிரிநாதர் திருவகுப்பில் இதை மிகவும் ஆழமாக பதிவு செய்துள்ளார்.